கார்த்தி வந்து ரெண்டு பேரையும் நடிக்க வைக்காம ஆனந்தபியா என்னோட மெயின் அட்ராக்ஷன் அந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன், அப்ப அதுதான் என்னோட அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் உள்ள காஸ்டிங் தான் ஞான இன்வால்வ் ஆச்சு. இது என்னோட கதையில, இது ரென்சில் டிசில்வான்னு ஹிந்தி டைரக்டர் கம் ரைட்டர் இருக்கு, அவங்களோட கதை. அது ஸ்க்ரீன் பிளே ஞான் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் கூட புதுசாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணியிருக்கு. அதுக்கு அப்புறம் ஏன் அவங்க மும்பைன்னு ஞான் கேரளாவும், அப்போ ஒரு லோக்கல் ரைட்டர் வேணும். அங்கே மணிகண்டன் அந்த விக்ரம் வேதா ரைட்டர் மணிகண்டன் இந்த ப்ரொஜெக்டில் வந்து அவங்களும் இன்புட்ஸ் இருக்கு. அப்போ இதில் மூணு நாலு பிரெயின்ஸ் இருக்கு. Is it a family thriller, like your earlier film? Yeah, Drishyam. We can call it a family thriller, yeah. What happens? It's an investigative something like that? There's no investigation. Okay. It's a story of a two family, and there are quite a few members, and unfortunately I can say nothing more. We may investigate. It's their story actually. Okay. And there is a thriller mode. உங்களுக்கு சும்மாவே பாக்குறாங்க அப்படியும் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண எனக்கு. அவ்வளோ நான் நிறைய கெட்டப்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் கோவாலேருந்து ஸ்டோரி ஆரம்பிக்கிறப்போ அங்கே தேவைப்படுது. அங்கே இருக்கிற நார்மலாக இருக்கிற ஆட்களே என்கிட்ட சும்மா குடிப்ப பைக்கில் காமிச்சார் பாருங்க எவ்வளோ பேர் உங்களை மாதிரி இருக்காங்கன்னு. நான் ஒரு லுக்கில் இருக்கேன் இல்லையா, அந்த லுக்கில் அவ்வளோ பேர் பைக்கில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே ஃபிட்டின் ஆகிறதுக்கு வி ட்ரை அ சேஞ்ச் ஓவர். அதுக்கப்புறம் திரும்ப நார்மலாக மாறிக்கலாம். The transition, because like rendu characters illa, you need to show some sort of subtle differences between both the characters, right? And adapathi see, this is the same character who transforms rendu, it's not double action film, so ore character oda graph tha double action nanchinga shan the behavior ovvoru or kadha elidittu vandringa pola irukku illa shan the behavior la ellam change irukku nalla pannirukku okay nalla pannirukku director sonnara brother production la brother nu type ivaru kuda brother nadikira pathi appadi ஒரு எமோஷன் ஃபீல் பண்றோம் எல்லா படத்துலயும் அது வருமானு சொல்ல முடியாது. சில படத்துல சில விஷயங்கள் ரொம்ப உண்மையான உணர்வுகள் இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆக்சுவலி அந்த டைலாகும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியாச்சுல்ல. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அக்கா தம்பிக்கு தான் நிறைய வந்துருக்கு 100 இயர்ஸில். இதில் என்ன ஸ்பெஷல், என்ன ஆங்கிள் ரோல்? அந்த ஸ்பெஷாலிட்டி நீங்கள் தியேட்டர் போய் பார்க்கலாம். ஆனால் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் அது, நீங்கள் படம் பார்த்தீங்க ரொம்ப ரியலாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கு. ரொம்ப நிறைய பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த படத்துல எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, பர்பஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கு. வாக்குவாதம் வீட்டுல அப்படி இல்ல சார். கமலை வச்சு நீங்க
சவுத் இல்லாம இருந்துச்சுனா ஜோதிகா வந்து பொம்பளை கமல் நடிப்பாங்க. நடிப்புல வந்து அந்த அளவுக்கு கலக்கல. நீங்க ஏதாவது கேப்பீங்க எனக்கு. அவங்களை வந்து தலைப்பு பிடிச்சிட்டாரு. எப்படி நடிக்காங்க உங்களோட இதை அவருக்கு முன்னால புண்ணி நடிக்க நடிக்கும். பின்னே மாறுறதுக்கு அல்லங்கில் இந்த அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்தா அது அது ஃபுல்லா அது எப்படி பண்ணணும்னு ஒரு ஒரு என்ன பாரு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு 2 months அல்ல 1 month முன்னாடி அந்த ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் வேணும்னுக்கு என்னோட கேட்டிருக்கு. அப்போ அவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஹைலி ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ். தேங்க்யூ சார். என்ன பொறுத்த வரைக்கும் லேடி கமல்னா ஒருத்தி தான், உருஷி மேம். கிடைக்கல. தென் அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது கதைக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது சார்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மொழின்னு பிரச்சனை வர்றப்ப நம்ம தான் இங்கே ஏதாவது அசந்தரட்டராக ஒரு ஃபீல் பண்ணி நம்ம எடுத்து சொல்கிறது இல்லையா, இந்த கதைக்கு இருந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து எமோஷ்னலாகவும் கதைக்கு கரெக்டாக கனெக்ட் ஆன மாதிரி. பேசிக்கலி இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த பேர் கேட்கும்போது எல்லாருக்கும் ரிலேட் பண்ண வேண்டியது சிம்பிள் வேர்ட், காமன் வேர்ட், ரைட். ஆனால் அக்கா இருக்கிறதுனால தான் தம்பி. ஜீத்து சார் பொதுவாகவே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல வந்து கரெக்டாக இருக்கிறார். 99 இருக்கக்கூடாது, 101 இருக்கக்கூடாது, 100 அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மூணு பேர் சொல்லுங்க அவர்கிட்ட. ஆக்சுவலாக சார் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே இல்லை. அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டு, அவங்கவுங்களுக்கு ஒரு இயல்பு இருக்குது, ஒரு சுபாவம் இருக்குது, அந்த பெஸ்ட்டை எப்படி கொண்டு வர்றது, அதை நேச்சுரலாக எப்படி பண்ணிக்கிறது, அது டைமில் தன்னோட சீனுக்கு எப்படி வேணுமோ. ஸோ டைரக்ஷனுக்கு அதுதான் இந்த பாத்தி கட்டுற மாதிரி தான், லெஃப்ட் ரைட் சொல்லி இந்த இடம் இது இந்த அளவு இருந்துட்டா போதும் அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான டைரக்டர் கிடையாது. ஃப்ரீயாக விட்டுருவார், நம்ம அதில் இம்ப்ரோவைஸ் பண்ணி பார்க்க. ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த லாஜிக் ரொம்ப பார்ப்பாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அ லாஜிக்கல் சென்ஸ். இல்லை சார், நிஜமாகவே சொல்கிறேன். அந்த வாட் ஆடியன்ஸ் வில் திங்க் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஹீ இஸ் வெரி மச் இன் டு தேட். அது நல்ல விஷயம் இல்லை, ஏன்னா நிறைய படங்களில் நீங்க வந்து ஏற்கனவே அது வாட்ச் வாட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்துருக்கு. அதுல தீரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கைதி ரொம்ப பிடிக்கும். இவங்களோட மொழி, ஐ அம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தட் ஃபிலிம்ஸ். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பை ஹர். அண்ட் ஐ they have done a lot of characters, right? அப்போ அதில் சின்ன சின்ன ஒரு 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 கேரக்டர் when you compare with one character to another, it's totally different. அதில் 4 படம் பண்ணியா அதில் சில பேர் 2 கேரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஜோ மேடத்தோட பெரிய ப்ளஸ் வந்து அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ். அது எதுவுமே ட்ரெய்லரில் இல்லை, டீசரில் இல்லை. நிறைய படத்துல பாத்துருக்கு அவங்க இப்படி ஒரு முறிச்சு பாக்குற ரியாக்ஷன் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அது இதுல இருக்கு, இதுல இருக்கு. சார் படத்துல நீங்க தான் வந்து அவங்க தான் நடிப்பு கொடுப்பாங்க. அந்த சைடு சத்யராஜ் சார் ஜவஹர்ஜானி படம் ஃப்ரேம்ல இருந்தும் உங்களுக்கு பயம் வருமா? கொஞ்சம் அசந்தாலும் இவ்வளவு சார் நான் அவங்க ரோல் பண்ண முடியாது, சத்யராஜ் சார் பண்ண முடியாது, ஜவஹர்ஜானி ரோல் பண்ண முடியாது, என் ரோல் தான் பண்ண முடியும். அதை ஒழுக்கமா பண்ணா போதும். அண்ட் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். எவ்ரிபடி வந்து ஒரு கிராஃப் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும்.
அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணோம். அந்த இப்போ எல்லா சீனும் நம்ம இருக்க போகிறது இல்லை, நம்ம இருக்கிற சீனில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் சீனில் நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணமாங்கிற அந்த கவனம் இருந்தாலே நமக்கு போதும். அது அதுதான் நான் பார்க்குறேன். அண்டு எல்லாரும் ஸ்கோர் பண்ணால் தான் படம் இல்லையா, எல்லா கேரக்டரும் அந்த அவங்க கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக ஸ்கோர் பண்ணி படம் முடிஞ்சு வரும்போது அந்த கேரக்டரும் சூப்பர் இந்த கேரக்டரும் சூப்பர்னு அப்படி எல்லாம் சொல்லும் போது தான் ஒரு படம் பெரிய படம் ஆகுதுங்கும்போது நம்ம ஒழுங்காக வேலையை பார்த்து ஐயோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. She doesn't like help. அவங்களுக்கு ஹெல்ப்பே she doesn't like. She doesn't use caravan. அவங்க நிறைய நாள் ஹோட்டலுக்கு போகல, ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருந்துச்சு அங்கேயே தங்கினாங்க. அங்கேயே உட்காந்துட்டு ஃபுல் டே குக்கிங் ஃபார் ஃபுல் யூனிட். ஸோ அந்த there is a magnanimity about her. யார் இருந்தாலும் வந்து இந்த ஜென்ரேஷனில் ஷீஸ் கிவிங், எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் குக் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிட்டு அது உனக்கு பிடிச்சதா எல்லா குவிசினும் சமைக்கிறாங்க. 88 வயசில் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, அது நான் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன்ல, அவங்க ஃப்ரெண்ட்டில் இருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடியும். அதே மாதிரி ஃபிட்னஸ், ஒரு ஷார்ட்டில் கீழே விழுகணும் எந்திரிக்கணும்னு சொன்னால் டப்புனு உட்காந்து எந்திரிக்கிறாங்க, நமக்கு பேக்குன்னு இருக்கும் ஒரு செகண்ட், நம்மளே கொஞ்சம் பேக் பிரச்சனைங்க அப்படின்னு இருக்கும். அவங்க ஆக்சுவலி அந்த ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் டைம் அந்த லொக்கேஷன் வந்த டைமில் இவங்க எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டு அதில் ஒரு சீன் இல்லை, அந்த வீண அந்த ஸ்டெப்ஸ்லேயே வீண மாதிரி சீன் இருக்கு. சார் அதை எப்படி பண்ண போகிறேன், ஒரிஜினலாக ஞாபகம் ஞாபகம் தேவையில்லை மேம், அது அதுக்கு இல்லை, மேபி ஐ கேன் ரோல் 2-3 ஸ்டெப்ஸ் ஷேஸ் தட் ஸ்பிரிட் ஸ்டில் நவ். அவங்க கேரக்டர்ஸ் பற்றி லைக் ஹூ யூ இன் தி ஃபில்ம் அண்ட் லைக் ஹூ இஸ் ஷீ இன் தி ஃபில்ம், யூ ஆர் ஆல் எ ஃபேமிலி. No, really. Tambi, obviously you're a family. Yeah, it's all family. She's the grandmother. We're all a family. So it's like that. But you see films. No, more about the character alone. Like, what are you in the film? Sir? இல்லை சி அவங்க வந்து அவங்க வந்து அந்த சத்யராஜ் சாரோட பொண்ணு இல்லை அந்த அந்த ஞானமூர்த்தி நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். என்னோட ஸ்கிரிப்ட் வர்க் பண்ணும்போது என்னோட பிரெயின் மட்டும்தான், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். வேறு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் அன் அனதர் பெர்ஸ்பெக்டிவ். த ப்ராப்ளம் இஸ் தெர் ஷுட் நாட் பி எனி ஈகோ, அதான் இது இந்த மெயின் பிரச்சனை. இந்த படத்தில் 4 பிரெயின் இருக்குது இந்த ஸ்கிரிப்டில், பட் தெர் வாஸ் நோ ஈகோ. அதில் பெட்டராக இந்த அல்டிமேட் எய்ம் என்ன, இந்த படம் நல்லா வரணும், இந்த ஸ்கிரிப்ட் நல்லா வரணும், அதுக்காகத்தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுது. அதான் இந்த இந்த தம்பி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், ஒரே படத்தில் சிவகுமார் சார், சூர்யா, ஜோதிகா மேடம், கார்த்திக், 4 பேர் சேர்ந்து அன்னைக்கிறதுக்கு கொஞ்சம் சமயம் டைம் கொடுக்க சார். மேடம் உங்களுக்கு நிஜ தம்பி அவங்களோட ஃபைட் போடுறது, ஏதாவது சண்டை போட்டு, ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் மெமரபிள் வந்து ஏதாவது அழுதிங்களா? இல்லை, நான் ஆக்சுவலி வேலைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். நான் 17, என் தம்பி என்னை விட ரொம்ப சின்னவங்க. ஸோ ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ தான் 20 இயர்ஸ்லேருந்து நான் சென்னையில் இருக்கேன். இந்த ஷூட்டில் தான் டெய்லி நைட் உட்காந்துட்டு வி ஓடி டின்னர் டுகெதர் அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும் தட் வி ஆர் ஆக்சுவலி ஸ்பெண்டிங் டைம் நான். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. என் ரூம் பக்கத்து ரூமில் தான் இருந்தாங்க. இந்த ஃபுல் ஷூட்டிங் வாஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ டெய்லி நைட் உட்காந்துட்டு அந்த டின்னர்ஸ் வர் வெரி ஸ்பெஷல்.
நடந்துக்கல. Is that because you guys know each other well? Was that easy? I mean, definitely. That on the sets varumbodhu, because you guys know each other, familiar. And one more thing, experience also. Na nanikiren ivlo varshama cinema la camera mudi nadichite irukomla adu or 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 tuning irukla camera mudi vanda nammude and the character ah irukiradum and the dialogues and the moment ku la pogiradum. I think both helps. I think we are similar people also. We like the first takes. Ah. Alagathi rendu per second third siblings. So I think the personality is similar. We like the first dates. We like things. It all gel. ரொம்ப யோசிக்கல actually. ஆமா. இவ்வளவு யோசிக்கல. ஆமா. உங்களுக்கு நீங்க சாய்ஸ் பண்ணிட்ட வர கதைகளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இன்டென்சிட்டி வந்து மேம் சாய்ஸ் பண்ணிட்ட வர கதைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு வெர்சட்டிலிட்டி அந்த வெரைட்டி வந்து இந்த கதையில இருக்கும். வாட் வாஸ் தி கேட்ச் விஷயம் ரெண்டு பேருக்கும் சார் நரேட் பண்ணும் அந்த ஸ்டோரி அந்த 1 2 2 இன்டென்சிட்டி நடந்த ஒரு விஷயம் அண்ட் வந்து பிரதர் சிஸ்டரா நடிக்க போறவங்க போது ரெண்டு பேருக்கும் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப அது இருந்ததுனால இப்ப அண்ணியும் வந்து இசை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்குமே அந்த கதாபாத்திரம் பிடிச்சிருந்தது. அந்த அந்த ரெண்டு கேரக்டருக்கு ஒரு கிராஃப் இருக்கு. ரெண்டு கேரக்டரும் இது இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ல இருக்கிற அழகே அதுதான். ரெண்டு கதாபாத்திரங்கள் சேரும் போது அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடு, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சேரும் போது இருக்கிற அழகு இருக்குல்ல, அது அதுதான் வெரி ஸ்பெஷல் கதை கேட்கும் போது. எனக்கு ஆக்சுவலி இது ஒரு அக்காவோட ரோல், இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நான் அம்மாவோட ரோல்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, வுமன் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அக்கா வேற மாதிரி இருப்பாங்க. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் அ வுமன். இந்த ரெண்டு தம்பி அக்காட்ட வந்து அடி சமாடி வாங்குவோம். இவர் கோவால கஞ்சாலும் வைக்காரு, அந்த பெரிய அடி வாங்கினாரா அந்த மாதிரி சீன் இருக்கா இல்லையா? இல்ல ஆல்மோஸ்ட் அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க படத்துல. I have a question on your looks, right? Yeah. Like, how did you achieve this? Because you've been shooting for other films as well. Yeah. If I'm not wrong. Yes. No, I finished... what was I shooting? Ponmagal. Ponmagal. Yes. So, we were shooting between. Yes, you're right. You're right, yes. Yeah, another look. What is the look? I just wanted to look younger than Karthik. So I came on the... Did you achieve it? You didn't tell me. I was my first question to Raj Shekhar. Make me look younger. That's it. I told sir was, I have to perform better than Karthik. ராடி ராஜசேகர் சார் வந்து அன்னி தான் ஃபேவரட் ஹீரோயின். அவங்க அவங்களோட பிக்கஸ்ட் ஹிட்ஸ் அவர் படங்கள்லாம் அன்னி பண்ண படங்க. அன்னி கேட்டால் லக்கி கேமன் சொல்லிட்டுவாங்க, அவ்வளோதான். அவருக்கு வந்து ஜோ மேம் சொல்லிட்டாங்க, ஜோ மேம் சொல்லிட்டாங்க. என்னன்னா நம்ம க்ளோஸ்அப்ல வந்தவர் இல்லைங்க சார், ஓகே ரெடி டேக். அன்னி க்ளோஸ்அப்னா ஒரு ஹாஃப் அன் அவர் அவன் டீ சாப்பிட்டு, எனக்கு ஒரு க்ளோஸ்அப் பார்த்து அப்படி வச்சுக்கலாம் ஸ்பெஷல் லைட். ஆமாம், நான் வந்தோடனே அந்த லைட் ஆஃப் அப்படி சார் ரைட்டு ஓகே. On a serious note, no, we just, they're all natural looking characters. For Jackpot, it had a different look. Yeah. I mean, for Nachiyar, it was again different. So you're very conscious, and you're the same person now, but on the films, it's very, the looks and so later, it's known. Yeah. How did you achieve the meter? It's just how that character would look. Really, I think Nachiyar was like a tanned, a cop on the road every time. We didn't really go for too much makeup. Right. Jackpot was, we went all out. But we still kept a Chennai girl in mind. We didn't go glamorous. We kept it how a Chennai girl, kurta, jeans, oxidized. Always it's to the real character. Jesus, Andhagal, Badmini, Saraja Devi, Amla Andhagi Panaki. லேடி சூப்பர் ஸ்டார் அடுத்தால விஜய் சூரியன். இப்போ உங்க படத்துல நடிச்சிருக்காங்க இவங்க, நீங்க at least 5 கேள்வி கேக்கீங்க. இவங்க என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சொல்றீங்க, என்ன நீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு ஜோதிகா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் இல்லையா சௌத் இந்தியா?
லேடி சூப்பர் ஸ்டார் பர்சனலி ஒரு ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ஆனால் பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ரொம்ப கேரக்டர்ஸ் மிஸ் ஆகிடும். ஓகே, ஆடியன்ஸுக்கு ஒரு இப்போ இங்கே பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆடியன்ஸுக்கு, பின்ன சில டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ண முடியாது. ஃபார்மி ஒரு ஆக்டர் சூப்பர் ஸ்டார் திஸ் திங் இஸ் எ கர்ஸ் ஐ பிலீவ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு பி எ சூப்பர் ஸ்டார் பிகாஸ் ஐ வாண்ட் ஹர் டு டூ எ குட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். தட்ஸ் மை ஒப்பீனியன். That's up to her. அது தம்பி மாட்டி வாங்கிக்கலாம் சார். நான் நிக்கல, அது வந்து எவ்ரி கேரக்டர் இளவரசராகட்டும் எவ்ரிபடி ஹேஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் டு பெர்ஃபார்ம். அதுதான் வந்து ஐ திங்க் எல்லாருமே இமீடியட்டாக ஒத்துக்கிட்டது காரணம். ஸோ அது சத்யராஜாருக்கு எனக்கு இருக்கிற ஈக்குவேஷன் சத்யராஜரோட ப்ரெசன்ஸாகவே ஐ திங்க் யூ வில் என்ஜாய் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். எனக்கு 5 வருஷம் பேர் இல்ல. டு யூ பேக் அவுட் இட் ஒன்லி மைலன் மட்டும் இல்ல. ஆ அதுல தான் இருந்துச்சு. இந்த படம் சொல்லுவோம் அப்படியே பேர் இல்லாம இந்த நடிக்கலாம் ஒண்ணே நீங்க தான் வர்தி இது கேக்கணும் இதா கதை. அடுத்த படம் இருக்குல இப்போ இந்த படம் சிங்கமா சார். ஆமா ஆமா இந்த படத்துல அவருக்கு இருக்கு இல்ல தம்பிக்கே இருக்கு. அக்கா கல்யாணம் ஆயிடுல அதுக்கு பேசி இருக்கு இல்ல ஒரு சீன்ல அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்காது நீங்க படம் பாரதி தம்பிங்கிறது பாரதியும் அக்கா பேரும் பாரதியோட தம்பின்னு சொல்லி தன் பேரையே மாத்தி வச்சுட்டாரு அக்கா மேல இருக்கிற பாசத்துல. அது சொல்ல வீட்டுல ஒரு அக்கா இருந்தா ரெண்டு அம்மாவுக்கு சமம் அது எக்ஸ்ட்ரா தி டேக் கேர் அப்படிங்கிறது. அது எல்லா தம்பிகளுமே அது கடைக்குட்டு சிங்கம் டைம்லேயே வந்து நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் மேபி இட் வில் பிரிங் பேக் தட் எமோஷனில் இன்றைக்கி எல்லாருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கும் போது திரும்பியும் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சி பார்த்துக்கிறது அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. அது அது எல்லாமே இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னங்கிறதெல்லாமே இதில் இருக்கும். சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிகாஸ் சின்ஸ் யூ மியூசிக் டைரக்டர் இஸ் நாட் ஹியர் அதை பற்றி அல்ல. ஆக்சுவலி இதில் 3 சாங்ஸ் இருக்குது. யூனோ கோவிந்த் வசந்த் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மியூசிஷியன் அண்ட் இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. அண்ட் அபவுட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சி வாட் இஸ் கோயிங் டு டூ பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படம் 96 அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் ரைட். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சி ஹவு இஸ் கோயிங் டு டீல் எ த்ரில்லர் அண்ட் அவுட்புட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். And did you want the songs to be placed in the film since it's a thriller subject? Did it? We have space for the songs. Naturally, it has. Yeah. So, there is no unwanted song here. It has a space. Everything has a purpose. Even the songs have a purpose. Karthik is super. He 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 is super. நல்லா பாடலாம் ஜெனரேட்டர் பாடிடுறாங்க. அப்புறம் நல்லா சிங்கர்ஸ் இருக்காங்க, பியூட்டிஃபுல் சிங்கர். நம்ம தொழில்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது நடிப்பு. பாடுறது வீட்டில் கூட பாடிக்கலாம், பாப்பா தூங்கிக்கிறது பாடிக்கலாம். பட் அருமையான சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க, ஒரு பாட்டுக்கு அவ்வளோ உயிர் கொடுக்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது செல்வராகவன் வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பார், ஏங்க அவங்க வந்து மைக்கு பின்னாடி ஒரு உயிர் கொடுத்துட்றாங்க, அதுக்கு நீங்கள் நடித்தாதான் அந்த சாங்னு எலிவேட் ஆகும், அதை ஒழுங்காக பண்ணுங்க அப்படிமாரு. ஸோ அந்த ஒரு சாங்கில் இருக்கக்கூடிய லிப்சிங் சாங்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. பட் ஸ்டில் அந்த மாதிரி சாங் இருக்கிறப்போ அதுதான் நம்மளுடைய ஒர்க்காக நான் பார்க்குறேன். பாடம் தான் ஸ்டேஜில் கூட பாடிக்கலாம், இல்லை வீட்டில் கூட தனியாக கூட பாடிக்கலாம். அது ப்ரொஃபஷனல்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே பரவாயில்லையே, அது அந்த சாங்னால இருக்கும் ஒரு மூடு சாங்கு. அப்புறம் பாடுறப்போ அதுவும் சேர்ந்து தானே பாடுறேன். திடீர்னு கேட்டாங்க அது எக்ஸ்டென்டிவா வந்துச்சு. பட்டிக்குவா ஒட்டிக்குவாலாம் கரெக்ட்டா சொல்றீங்க. சார் இது வந்து ஃபேமிலி படம், ஃபேமிலியில வந்து எப்படி ஃபீல் பண்ண குழந்தைகள் இதெல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது அண்ணன் வந்து என்ன சொன்னார், அப்பா அம்மா எல்லாம் சூட்டிங் ஸ்பாட் வந்தாங்களா என்ன சொன்னாங்க? இல்லை அப்போ ஒரே ஒன்று வந்திருந்தாங்க, சௌகர் அம்மா நடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் மட்டும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத பார்க்கறதுக்கே அவ்வளோதான் இருந்துச்சு. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே அன்னைக்கு அண்ணி சொன்ன மாதிரி அந்த பீரியடில் அவங்க எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டது, அவங்களுக்கு பர்சனலாக எல்லாரையும் தெரியுது, அம்மாவை லக்ஷ்மின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஞாபகம் வச்சுருக்காங்க.
எல்லாரும் எல்லாருமே அவங்களுக்கு தெரியுது ஒரு ஃபேமிலிங்கும் போது அவங்க எல்லாருக்கும் அப்பா போய் விசாரிக்கிறப்ப அவங்கள ஃபேமிலி மொத்தம் விசாரிக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறது. அண்ணா ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போனார் சர்ப்ரைஸாக டக்குன்னு வந்துட்டு குயிக்காக இருந்துட்டு அவர் உடனே கிளம்பிட்டாங்க. அண்ணா எலக்ட்ரிக்ஸ் கொடுத்தாரா தம்பி உசார வந்து சீன்லாம் அடிக்கணும் உசாரா அடிக்கணும் அப்படின்னு அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் இதான் டிப்ஸ் கொடுத்தா பிச்சு போடுவேன் சொல்லி